தேனி அருகே நூதன முறையில் செம்மண் குவாரியில் மோசடி நடந்ததை நியூஸ் தமிழ் வெளிச்சம் போட்டு காட்டியதை அடுத்து அந்த செம்மண் குவாரி செயல்பட கனிம வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். ராஜதானி அருகே பழைய கோட்டை பகுதியில் செம்மண் குவாரி நடத்தி வந்த வினோத் நெருப்பில் காட்டினால் மை அழியும் வகையிலான பேனாவை பயன்படுத்தி அனுமதி சீட்டில் முறைகேட்டில் ஈடுபட்டு வந்தார். இதனை பயன்படுத்தி பல இடங்களில் செம்மண் திருட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் முறைகேடு தொடர்பாக செய்திகள் வெளியானது. இதனை அறிந்த தேனி மாவட்ட கனிம வளத்துறையினர் பழைய கோட்டை பகுதியில் இயங்கி வந்த செம்மண் குவாரி செயல்பட தடை விதித்தனர். மேலும் இது தொடர்பாக 4 நாட்களில் விளக்கம் அளிக்குமாறு செம்மண் குவாரி உரிமையாளர் வினோத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க கோரி விவசாயிகள் நெற்பயிர்களோடும் நெல் மணிகளோடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெமிலி அருகே பெறப்பேரி கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியது. ஆனால் அறிவித்து 10 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் திறக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் தங்களது கையில் நெற்கதிர்களை ஏந்தியும் நெல் மணிகளோடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.